இன்றைக்கி நான் 1/2 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை வந்து இப்போ சட்டியில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நம்ம வந்து சூடுபடுத்திக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்ரு தண்ணி வச்சுருக்கேன். எதுக்கு நான் வந்து ஜவ்வரிசியை வந்து 1 மணி நேரம் ஆகிடுச்சு ஊற போட்டு, இந்த ஊறின ஜவ்வரிசியை நான் 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நான் இதில் ஜவ்வரிசியை சேர்த்துட்டேன். ஜவ்வரிசியை நல்லா வேக வச்சு வடித்து எடுத்துக்கலாம். பால் நல்லா இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணி விட்டு ஆற வச்சிடலாம். இந்த ஸ்பூன் நிறையா சப்ஜா விதையை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த கப்பில் 1/2 லிட்ரு பாலுக்கு 3 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். இது வந்து கரெக்டாக இருக்கும். இது நம் நீங்கள் வந்து சுகர் கம்மியாக சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நீங்கள். இப்போ நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சுருந்தோம். நம்ம ஜவ்வரிசி வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக ஆனால் போதும். நம்ம இப்போ வடிச்சிடலாம். வடிகட்டின அந்த ஜவ்வரிசியை வந்து நம்ம இந்த பால் ஜீனி கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் ரோஸ்மின் கேசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஊற வச்சுருந்த சப்ஜா விதையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். தர்பூசணி வாங்கி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதை வந்து இந்த சர்பத்தில் சேர்த்துக்கலாம். நம்மளோட மொஹபத் கா ஷர்பத் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.